நித்யானந்தம். என்னோட பேர் வந்து மாலதா, ஈசான சிவசக்தி. நான் மதுரை பக்கத்தில் இருக்கிறேன். சுவாமிஜியை வந்து கடந்த 2009 முதன்முறையாக பார்த்தோம். சுவாமிஜியை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவ. பக்தி, ஞானம், அறிவு இதெல்லாம் தாண்டி எனக்குள்ள அந்த ஆன்மீக ஞானம் அப்படின்னா என்னன்னே தெரியாது. பக்தி அப்படின்னா சும்மா சாதாரண மக்கள் மாதிரி கோவிலுக்கு போகிறது, எதையாவது எனக்கு இந்த வேணும் அது வேணும், வீடு வேணும், காடு வேணும், இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரார்த்தனைக்காக இறைவனை வழிபடுறது அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். இதை தாண்டி இறைவனோடைய அவருடைய சக்தியிலேயே நாம் கரைய முடியும், அவருடைய சக்தியாகவே நாம் வாழ முடியும் அப்படின்றத, அந்த பக்தி மூலமாக அந்த ஞானத்தன்மை எப்படி மலர்த்திக்கிறது அப்படின்றத சுவாமிஜியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த பூஜை முறைகள், ஹோமங்கள் பண்ணுறது இதெல்லாமே நான் தெளிவாக கற்றுக்கிட்டு சுவாமிஜியே எனக்கு ஃபிசிக்கலாக தீட்சை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய வீடுகளில், கடைகளில், பிஸ்னஸ் பண்ணுற ஃபேக்ட்ரியில் இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் போய் ஹோமம் பண்ணி கொடுத்துருக்குறோம். ஒரு சில வீடுகளில் எல்லாம் பார்த்தோன்னா அந்த வீடுகளில் வாஸ்து பிரச்சனை இருந்து அந்த மக்கள் ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடம் பிரச்சனையாகி தடையாகவே வீடு கட்ட முடியாமல் தடையாகி நின்றுருக்கும். எம்டி லேண்டில், ஓப்பன் ஸ்பேஸில் எல்லாம் போய் நம்ம சுவாமிஜியோட அந்த கருணையால் போய் ஹோமம் பண்ணியிருக்கோம். அப்போம்போது 30 வருஷம் 40 வருஷம் அந்த பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்கும். அந்த ஹோமம் பண்ணி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய இடங்களில் ஒரே மாதத்தில், 2-3 மாதத்தில் அந்த பிரச்சனை காணாமாயி அந்த இடத்துல மிகப்பெரிய கட்டடம் அமைஞ்சு ரொம்ப மக்கள் ஆனந்தமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறத ரொம்ப நான் நிதர்சனமாக பார்த்துருக்குறேன். இந்த மாதிரி ஒரு 5-6 இடங்களில் நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துருக்கேன். பழனிக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல அதே மாதிரி நடந்தது. அது மாதிரி இங்கே நாம் குடியிருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு வீடு 30 ஆண்டுகளாக அவங்க அண்ணன் தம்பி பிரச்சனையால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஹோமம் பண்ணி முடிச்சுட்டு வந்தோன்னா 3 மாதத்தில் அவங்களுக்குள்ள மிகப்பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் நடந்து அந்த பிரச்சனை சால்வ் ஆகி 1 வருஷத்தில் கட்டணம் எழும்பி திரும்பியும் சுவாமிஜியோட அந்த குரு ஹோமம் பண்ணி அவங்க ஆனந்தமாக அந்த வீட்டில் குடியேறி இப்போ ரொம்ப ஆனந்தமாக அவங்க வீட்டில் எல்லாரும் ஆனந்தமாக குடியிருந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது சுவாமிஜி எனக்கு கிடைச்ச இந்த சக்தி மூலமாக மக்களுக்கும் இந்த வாய்ப்பை கிடைக்கிறதுக்கு என்னைய ஒரு பாகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு நான் செய்த மிகப்பெரிய பாக்கியம் இந்த சக்தியை சுவாமிஜியோட இந்த பக்தி மூலமாக எனக்குள்ள அந்த ஞானத்தன்மை மலர்றத நான் ஈஸியாக உணர்ந்து ஆனந்தமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி சுவாமிஜி. தேங்க்யூ சுவாமிஜி.